குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என நிலங்களை பகுத்து மனிதனின் வாழ்க்கை நெறிகளை வகுத்தவன் தமிழன். முல்லை நிலத்தவன்தான் முதல் வில்லை எடுத்தவன், கோன் என்ற சொல்லை கொடுத்தவன், ஆயர் குலத்தவன், இவ்வுலகை ஆழ்ந்து பார்த்தவன், விலங்குகளோடு விலங்குகளாய்த் திரிந்த மனித குலத்தை ஒன்று கூட்டி ஓராயமாய் சமுதாயமாய் சமைத்தவன், வெற்றி என்றும் கரந்த என்றும் முதன் முதலாக வீரப்போர் வரலாற்றுக்கே வித்திட்டவன், பாரத போரை வழிநடத்தி பார்த்தனுக்கு கீதை சொன்ன வாரகவேந்தன் யதுகுல கிருஷ்ணன். தமிழ் மண்ணை ஆண்ட ஆயர்குல வேந்தர்களான அழுந்தூர்வேல், அழும்பீழ்வேல், ஆய் அண்டிரன், ஆய் எயினன், இருங்கோவேல், எருமையூரான், எவ்வி, எழுனி, கழுவுள், திதியன், நன்னன் நாய், நன்னன் வேண்மாள், நாங்கூர்வேல், நெடுவேலாதன், நெடுவேலாவி, முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி, வாட்டாற்று எழினியாதன், வையாவி கோப்பெரும் வேகன், இவர்களின் தொடர்ச்சியாய் விடுதலைப் போரின் எழுச்சியாய் வந்துதித்த முதல் விடுதலை வீரன் அழகுமுத்துக் கோனின் வீர சரசு. கதை கேளு, கதை கேளு, கட்டாளங்குல அரண் சொல்லும் கருத்துள்ள கதை கேளு. கரிச காட்டு பூமியப்பா, கட்டாள சீமையப்பா, அழகு முத்து அவரு பேரு, ஆயர்குளம் அவரு பேரு, கோகுலத்தின் வாரிசுதான். மண்ணுடா இங்க அடுப்பறிக்க வந்து நின்ன ஏது பங்குடா, அழகு முத்து எழுந்து வந்த நெருப்பு கங்குடா, இனி ஆங்கிலேய கும்பெனிக்கு ஊறு சங்குடா. அழகு முத்து பேரு சொன்னா குதிரைகளின் புலம்பசையும், ஆங்கிலேய கும்பினிக்கோ வயிற்றில் பயம் பிசையும், சொந்த மண்ணின் விடுதலையை காசிக்க உயிர் துறந்த புத்தமர்கள் அனைவரிலும் புத்தவர்தான் அழகுமுத்து. Mm-hmm.
அழகுமுத்து சேர்வைக்காரன் என்று ஒரு வீரன் பேசப்படுகிறான். அவன் நம்ம எட்டயபுரத்திலே தளபதியாக தலைமை தளபதியாக இருந்திருக்கிறான். அவனுடைய வீரத்தின் அடிப்படையில எட்டயபுரம் வெள்ளைக்காரனை எதிர்த்திருக்கிறது. நம்ம அடிபணிய கூடாது பிரிட்டிஷ்காரங்களுக்கு, கூட்டமானோட்டம் சண்டை கட்டி பாத்திர வேண்டியது அப்படின்னு இருக்காங்க. வெள்ளைக்காரன் என்னைக்கு சென்னைக்கு வந்தானோ அன்றே தமிழகத்தினுடைய விடுதலை போராட்டம் தொடங்கிவிட்டது. இதுதான் இந்தியாவிலேயே நடந்த முதல் சுதந்திர போர். விடுதலையின் முதல் முழக்கமிட்ட வீரன் அழகுமுத்து யாதவ். இங்கிலாந்தில் இருந்து இந்தியாவிற்கு வணிகம் என்ற பெயரில் கிழக்கிந்திய கம்பெனி 1615 வருகை தந்தது. கோவா, சூரத், சிட்டகாங், பம்பாய், கல்கத்தா என்று பல நகரங்களில் தன் கரங்களை பரவவிட்டது. சென்னையில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையினை கட்டி தங்கள் ஆதிக்கத்தை கட்டினார்கள். 1750 முதலாகவே இங்கே ஆங்கில அரசாங்கத்தை உருவாக்கிவிட்டார்கள். தமிழகத்தில் ஆற்காட்டு நவாபிற்கு கடன் கொடுத்து அவனை வீழ்த்தி வரி வசூலிக்கும் உரிமையை